இந்த படத்தில் ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு கிடையாது, சாங் வேணுமா சாங் கிடையாது, லவ் வேணுமா லவ் கிடையாது. ஆனால் படம் நல்லா இருக்கும். கோந்த் நீ சாவடிக்கிறியா இங்கே இருக்கிற எல்லாரையும், லவ் பண்ண எனர்ஜி குறையாம இவ்வளோ நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கிற கண்மணிகள் எல்லாருக்கும் ஐ லவ் யூ, ரொம்ப 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 நன்றி. கோயம்புத்தூர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர், பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான், ஆனால் சம்மர் ஹாலிடேனா வர்றது இங்கே அப்சி ஊருக்கு தான். எப்போ ஹாலிடே வரும், எப்போ அந்த ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்லேயோ நீலகிரி எக்ஸ்பிரஸில் கிளம்பி இங்கே திருப்பூரில் வந்து இறங்கி அந்த பழைய டாக்ஸியில் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் யார் உட்கார்றதுன்னு ஒரு பெரிய போட்டி நடக்கும், எனக்கும் அண்ணாவுக்கும் பயங்கர சண்டை ஆயிரும், கடைசியில் ரெண்டு பேருமே மேலே உட்காருங்கன்றவாங்க. அப்படியே ஊருக்கு போயிட்டுருப்போம், பின்னாடி தங்கச்சியும் அம்மாவும் தூங்கிடுவாங்க, அப்பா எப்படியும் வரமாட்டார், நாங்கள் அஞ்சு நாலு பேர் தான் போவோம். அந்த ரோட்டில் போய்கிட்டே இருப்போம், அப்போ இந்த கள்ளிப்பாளையத்து கரடு தெரியும், அந்த மலை தெரிஞ்சால் ஊர் வந்துருச்சுன்னு அர்த்தம், புளியம்பட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே வந்ததும் அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டே இருப்போம், போனால் கவுண்டம்பாளையம்னு எங்கள் ஊர் பேர் தெரியும். அந்த ஊர் பேர் தெரியும் போது ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாது. எங்கள் அப்சி ஊருக்கு போகிறது ஒரு சொர்க்கம். மெட்ராஸ்குள்ளே தெருவிலையே விளையாடிட்டு இருந்து இங்கே போனால் அடிவானத்தை பார்க்குறது, போனால் வந்து சித்தி பசங்க பெரியப்பா பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு எட்டு பேர் இருப்போம் மொத்தமாக, மேலே போய் விழுந்து எல்லாரையும் எழுப்புறது, எல்லாம் எந்திரிங்க வெளியில் போகலான்னு சொல்லி அந்த காலையில் போய் அவங்கள எழுப்பி தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற புளியங்காய் அடித்து சாப்பிட்டு, பொற்காலம்னா நாங்கள் லீவில் ஊருக்கு வர்ற டைம் தான் வந்து பொற்காலம். அப்படி எல்லா நினைவுகளும் அற்புதமான நினைவுகள் நடந்தது எல்லாமே இங்கே ஊரில் ஊருக்கு வரும்போது தான். எங்கள் பெரியம்மா தான் எட்டு பேருக்கும் சலிக்காமல் சமைச்சு போடுவாங்க, கூட ஆத்தா விறகடுப்பில் தான் சமைக்கணும், போதுமான்னு கேட்கவே மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா வந்து சுத்தமாக குளித்து வேர்வை இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது, எங்கள் ஆத்தா வந்து சுத்தமாக புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை, சமைப்பாங்க குளிச்சுட்டு வருவாங்க திரும்ப சமைப்பாங்க. அந்த அன்பு அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு லீவுக்கும் நாங்கள் வர முடியாது. அந்த மாதிரி பெரியம்மாக்கும் அத்தைக்கும் பெரியப்பாவுக்கும் அப்பச்சிக்கும் அவங்களுக்காக தான் அந்த மெய்யழகன். இப்போ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ அதை இங்கே ஃபங்க்ஷன் பண்ணாமல் வேறு எங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறது, அது இங்கே பண்ணால் தான் அதுக்கு மரியாதை. எங்களுக்கு ஹீரோ எங்கள் மாமா தான், இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் மாம்ஸு. ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது, கிணத்துல குதிக்கலாம் நீங்கள்லாம் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு மேலேருந்து 20 அடியிலேருந்து குதிக்க வைக்கிறது, இங்கே இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு போனால் நம்ம பெரிய ஹீரோ, ஏன்னா அங்கே யாருக்கு இதெல்லாம் வராது. அப்படி இங்கே அத்தனை விஷயம் பண்ணுறது, இந்த லைஃப் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ சம்மர் கிளாஸுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறத விட ஊரில் வந்து அத்தை வீட்டுக்கும் அப்சி வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் போகிறது தான் மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த படம் மறுபடியும் அதே தான் சொல்லுது. இந்த படத்தில் நான் உள்ளே வந்தது ஒரு புக்காக இருக்குது, நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னார், நான் படித்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு 5 இடத்துலையாவது அழுதுருப்பேன். அந்த புக்கை படிக்கிறப்போ அதில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கண்ணால் பார்க்க முடியுது, அப்படி ஒரு எழுத்து எப்படி எழுதுனாருன்னு எனக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து ஆக்ஷன் படமாக பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி அற்புதமான படம் எப்பாவது தான் வரும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. நான் அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அவரோட எழுத்தில், நான் இன்னும் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்ததுனாலே இதனோட மதிப்பு இன்னும் ஜாஸ்தி தெரியுது. நான் மெய்யழகன்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அந்த மெய்யழகன் அவரோட எழுத்து என்னால் கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியுதுன்னா அதுக்கு நான் அப்சி ஊருக்கு வந்தது, எங்கள் அத்தை ஊருக்கு போனது. எங்கள் அத்தை ஊருக்கு போனால் பசங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் வடை சுட்டு வச்சுருக்கோம், எந்த நேரம் ஆனாலும் அன்றைக்கி நைட்டு அதை வந்து அவங்க கையால் சமைச்சு கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்குமே ஈடே இருக்காது. அதெல்லாம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறது எல்லாம் ஃபோனுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம் இல்லையா, ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டுங்கிற வார்த்தையை வந்து ஹேஷ்டேக் பண்ணி பெருமையாக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. நம்ம வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்நாள் பூரா தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம், பழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு மறுபடியும் இந்த படம் சொல்லி கொடுக்குது. அது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அப்படி எல்லார் மேலேயும் பேரன்பு இருக்கிற பிரேம் இந்த படத்தை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட டீம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சார்னு யாருமே கூட மாட்டாங்க, பிரேமண்ணா பிரேமண்ணான்னு உருகுவாங்க, இவங்க என்ன தான் சேடிஸ்ட்னு சொன்னாலும் லேடிஸு பசங்க உருகுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு நண்பனை இந்த மாதிரி ஒரு திறமைசாலியை தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு விஜய் சேதுபதிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லாட்டி இவர் வெளியில் வந்திருக்க மாட்டார், இவளை பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு அவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். அதே மாதிரி எடிட்டர் கோவிந்துக்கும், அந்த படத்தை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், சாதாரண விஷயம் கிடையாது.
ஏன்னா இந்த படத்தில் ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு கிடையாது, சாங் வேணுமா சாங் கிடையாது, லவ் வேணுமா லவ் கிடையாது. ஆனால் படம் நல்லாயிருக்கும். கோந்த் நேயா நீ சாவடிக்கிறியா இங்கே இருக்கிற எல்லாரையும், லவ் பண்ணலன்னா விடுறதே கிடையாது இல்லை. அதாவது கோவிந்தை மறக்கவே முடியாது, ஏன்னா நான் கேரவேன்லையோ இல்லை எங்கே போனாலும் என் டிரைவர் அவன் ஒய்ஃபுக்கு வச்சுருக்கிற சாங்கு காதலே காதலே தான். எல்லாருக்கும் தனக்கு லவ் சாங்குன்னா அது அந்த மியூசிக் தான் வச்சுருக்கானுங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு கல்ட்டாக ஒரு ஒரு பெரிய ஜென்ரேஷனுக்கு அவங்களுடைய காதலை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீமை கொடுத்துட்டிங்க. அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த படம் இந்த அழகாக வரணும் அப்படின்னா அது 2D கொடுத்தா தான் சரியாக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இதை கமர்ஷியலாக யோசிக்கக்கூடாது, இது பெரிய கமர்ஷியல் படம் தான், ஆனால் எல்லாருக்கும் இது புரியுமான்னு தெரியாது. அப்போ சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனை வராது. ராஜா இருக்கார், ராஜா அண்ணன் இருக்கார், கார்த்தி அண்ணன் இருக்கார், அவங்க டீம் இருக்குது, அவங்க இந்த பிரச்சனையே வராமல் பார்த்துக்குவாங்க. இந்த படம் எப்படி வரணுமோ அந்த முழுமையோ அது வந்து சேரணும். அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி, இது மாதிரி ரொம்ப ரேரான ஃபில்ம் இது, அது சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு எல்லாருக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் புது அனுபவம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன் போனது. நம்ம வந்து டிவியில் ஜல்லிக்கட்டு அப்படின்லாம் பார்த்துருவோம், ஆனால் அந்த உணர்வை வந்து உள்ளே நின்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அங்கே மனுஷன் வேற மாடு வேற இல்லை, அவன் அண்ணன் தம்பி மாதிரி. அவங்க நிற்கிறதும் அதை கட்டி அணைக்கிறதும் அது கூட போட்டி போடுறதும் அது ரசிக்கிறதும் ஒரு காட்சியெல்லாம் எடுக்கும்போது வந்து நான் சொல்கிற ஒரு காட்சி இருக்கும், அது அப்படியே அந்த கருப்பு சாமி தான் வந்துட்டான் அவங்களுக்குள்ளே அப்படிங்கிறப்பெல்லாம் சிலுக்கும். அந்த உணர்வெல்லாம் இவர் எப்படி எழுதினாரே புரியல, என் சத்தியமாக புரியல. கேட்டால் ஒரே வாரத்தில் எழுதுனேங்கிறார் அந்த கதையை, ஒரே வாரத்தில் எழுதிட்டார் அந்த கதையை. யாராவது நம்ப முடியுமா அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, ஆனால் ஒரே வாரத்தில் எழுதிட்டார். அப்படி வந்து நுணுக்கமான அழகான உணர்வுகளாக வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு மேலே வைக்கிற ஒரு அன்பு. ஸ்ரீதிவ்யா வந்து காஷ்மீரில் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம். இன்னமும் அந்த ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்படின்னா அவங்க கண்ணில் வந்துட்டு தான் போகிறாங்க. ரொம்ப அழகான ஒரு கேரக்டரு, அதை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கும், வீட்டுக்கு யாராக வந்தால் எப்படி கவனிக்கும், அதை வந்து சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல, அவங்க அப்படியே பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி பேசணும். இந்த பொன்னியின் செல்வன் புக்கு எழுதுனதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவன் பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆம்பளை பையன் பிறந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அரவிந்துன்னு பேர் வச்சிடுறது. அவன் கருப்பா சவப்பாலாம் இல்லை, அவன் வளர்ந்து அரவிந்த் சாமி மாதிரி அழகாயிர மாட்டானான்னு ஒரு அரிஸ்தாசம். அரவிந்த் சாமி சார் கூட வந்து நான் நடிப்பெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அரவிந்த் சாமி சார் கூட உட்காந்து பேசுறது வந்து நம்ம பேச மாட்டோம், அவர் பேசுவார், நம்ம கேட்போம் அவர் பேசுவார். ஆனால் அவ்வளோ புக்ஸ் படித்து அவ்வளோ நாலேஜ் இருக்கும், அதை அவர் ஷேர் பண்ணுறது, அருண் சார் கூட டெய்லி ட்ராவல் ஆகிறது, இந்த போட்டி போட்டு நடித்தாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த போட்டிலாம் இல்லை, அது வந்து ஒரு சுகம். அப்படி வந்து நமக்கு ஒரு பெரிய அண்ணன் இருக்கார், இல்லை வீட்டில் ஒரு மாமா இருக்கார், ஒரு பெரியமா பையன் இருக்காங்கன்னா நம்ம எப்படி உட்காந்து எதை வேணால் பேசலாம், என்ன வேணால் கலந்துக்கலான்னு இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு உருவம் தான் அது. எப்படி லோகேஷனை நைட்டு ஃபுல்லாக வச்சு கொன்னானோ அதே மாதிரி மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக வச்சு கொள்வது பிரேம். என்ன அங்கே ஃபுல்லாக மண்ணில் போட்டு புரட்டி எடுப்பாங்க, இவர் கொஞ்சம் பானையில் பியர்லாம் ஊற்றி கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. அஃப்கோர்ஸ் நான் பியர் அடிக்க மாட்டேன், பட் எனக்கு வேறு வரும், பட் அது ஒரு வேற ஒரு லைஃப் அவர் காமிச்சு கொடுத்தாரு. அது ஒரு ஒரு சுகமாக இருந்துச்சு அந்த ட்ராவல் ஃபுல்லாக. இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த காஸ்ட்யூமு. நமக்கு எப்பவுமே இந்த 1001 படம் ஃபுல்லாக ஒரே காஸ்ட்யூம் தான் மாட்டோம். அப்படி வரும்போது கைதி எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்ட்யூம், பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்ட்யூம், 1001 எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்ட்யூம். அப்படி வந்து நிறைய முக்கியமான படங்களில் படம் ஃபுல்லாக ஒரே காஸ்ட்யூம் வரும். அப்படி இந்த படத்துலையும் ஒரு பச்சை பனியன் ஒன்று கொடுத்தாங்க, அந்த இருக்கு பாருங்கள், அந்த பச்சை பனியனை கலட்டவே விடலை, அதில் பொத்தல் விழுந்தாலும் அதே பச்சை பனியன் தான். அப்படி சுபஸ்ரீக்கு நன்றி, என்னை ஒரு மண்ணின் மைதனாக மாற்றியதற்கு உங்களுக்கு 1000 பொற்காசுகள். அப்படி இந்த டீமில் இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒர்க் பண்ணது அப்படி ஒரு சந்தோஷம் இந்த படம் பண்ணது. கண்மணிகள் எல்லாருக்கும் ஐ லவ் யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சக்திவேல் சதீஷ் கோயம்புத்தூர் இருக்கிற தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அந்த அன்புக்கு எப்பவுமே அடிமை தான். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே மணியனா வந்திருக்காரு. மணியனா வந்து சின்ன வயசில் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டவர். மணியனா ஐ லவ் யூ, தேங்க்யூ. அவர் இன்றைக்கி பெரிய ப்ரொடியூசரு, ஆனால் வீட்டில் என்னை ஃபுல்லாக பார்த்துட்டது. இங்கே இன்னொரு அக்கா இருக்குது பாசமலர், கடைக்குட்டி சிங்கத்தோட பாசமலர், நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களே, இங்கே உட்கார வச்சாங்க ஆர்டிஸ்ட் சைடில் உட்கார வைக்காமல்.
அவங்க இந்த படத்தில் வருவாங்க. ஒரு சின்ன காட்சி, நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு கூடு கட்டிட்டு வெளியில் போயிடும். ஆனால் அந்த ஒரு தருணம் வந்து லைஃப் மாதிரி இருக்கும்ல, அப்படி அவங்க வந்துட்டு போனது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இருந்தால் எனக்கு லக்கி தான், பெரிய பெரிய ஹிட்டாவது, தொடர்ந்து நடிப்போம், நன்றி.